எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே எட்ஜ் ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்த உடனே கிரவுன் ஜுவல் பேப்பரியில எட்ஜ் வர்சஸ் செத் ராலன்ஸ் நடக்க போற அந்த ஹெல் இன் எ செல் மேட்சை பத்தி பேசுறாரு. சோ குறிப்பா எட்ஜுக்கும் செத் ராலன்ஸுக்கும் சம்மர் ஸ்லாம்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு. சோ அந்த ரெண்டு மேட்சை பத்தியும் பேசுறாரு. சோ மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல நீ என்ன பீட் பண்ணதுக்கு அப்புறம் நீ அப்படியே போயிருந்திருக்கலாம், நீ என் வீட்டுக்கு போனது தப்பு, சோ அதுக்கு நான் உனக்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. அதே மாதிரி நடக்கிற பயன்படுத்தி ஜெலினா விகா கார்மெல்லாவை ரோல் பண்ணி வின் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீனா ஜெலினா விகா தான் வந்து பாத்தீனா வின் பண்றாங்க. சோ வின் பண்ணதோட லியூ மார்கனுக்கும் கார்மெல்லாவுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் இருக்கிற மாதிரியே வந்து பாத்தீனா அந்த செக்மெண்ட் அப்படியே முடிகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஹாப்பி கார்பன் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ஹாப்பி டாக்ஸ் அப்படின்ற அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்றாரு. சோ எப்பவும் போல கெவின் ஓவன்ஸ் பத்தி பேசுறாரு. குறிப்பா கெவின் ஓவன்ஸுக்கும் பேரன் கார்பன், சோ ஹாப்பி கார்பனுக்கும் நடக்கிற அந்த ரைவல்ரிய பத்தி அந்த இடத்துல வந்து பாத்தீனா ஹாப்பி கார்பன் வந்து பாத்தீனா ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு. சோ கெவின் ஓவன்ஸ் பொறுத்தவரைக்கும்
சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ஸ்ட்ரீட் மேட்சாக நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த ஊசோஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ரெண்டு டீமுமே வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச் கிடைக்கல ப்ராக் லெஸ்னர் வருவாரா இல்லை ரோமன் ரெயின்ஸ் வருவாரா, இந்த மேட்ச் எப்படி போகும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மேட்சை டபுள் டபுள் எப்படி கொண்டு போறாங்க, இந்த மேட்ச் கிடையில ஏதாச்சும் ஒரு சில விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் த ஊசோஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை அகைன் ரொம்பவே கிளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்ல த ஊசோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பெக்கி லிஞ்ச் வர்சஸ் சாஷா பேங்க்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேயரா கமாண்டரி டேபிள்ல உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாஷா பேங்காக இருக்கட்டும் அதே மாதிரி பெக்கி லிஞ்சாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல என்ன நடக்கும், சாஷா பேங்க் வின் பண்ணுவாங்களா இல்லை பெக்கி லிஞ்ச் வின் பண்ணுவாங்களா இல்லை இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்போட இந்த மேட்ச் போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பெக்கி லிஞ்ச் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சாஷா பேங்க் கிக் அவுட் பண்ணுவாங்க, சாஷா பேங்க் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, அந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் கிக் அவுட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வெளியில பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்கா பிளேயராவை போயிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் பண்ணதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேயரா அந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி சாஷா பேங்க் ரொம்பவே கிளீனாக பெக்கி லிஞ்சை பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சாஷா பேங்க் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அவங்க மூணு பேருக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா த மெயின் ஈவெண்டா கிரவுன் ஜுவல் பேப்பரில் நடக்க போறேன். பிராக் லெஸ்னர் வர்சஸ் ரோமன் ரீன்ஸ்க்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ கான்ட்ராக்ட் சைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் ரீன்ஸ் வருவாரு, உடனே பிராக் லெஸ்னர் வருவாரு, ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிப்பாங்க. அந்த இடத்துல ரோமன் ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை சைன் பண்ணுவாரு. சைன் பண்ணதோட உடனே ஆடம் பியர்ஸ் பிராக் லெஸ்னர்கிட்ட கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுப்பாரு, பிராக் லெஸ்னரும் கான்ட்ராக்ட் பேப்பரை சைன் பண்ணுவாரு. சைன் பண்ணதோட ரோமன் ரீன்ஸ் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாரு, எந்த தைரியத்தில் நீ என் கூட மோதுற, ஸோ உன் கூட பால் ஹைமன் கூட இல்லை, நீ எந்த தைரியத்தில் இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ உடனே பிராக் லெஸ்னர் இந்த மேட்ச் நடக்க காரணம் இப்போ நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண காரணம் என்னோட அட்வொகேட் பால் ஹைமன் தான் அப்படின்ற மாதிரி, ஸோ பால் ஹைமனுக்கும் ரோமன் ரீன்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலை உருவாக்குற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கிரியேட் பண்ணிட்டு போறாரு. ஸோ உடனே ரோமன் ரீன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் பிராக் லெஸ்னரையும் பால் ஹைமனையும் பார்த்து முழிக்கிற மாதிரி ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.